புத்தரின் கதை. இன்று நேபாளம் இருக்கும் பண்டைய இந்தியாவின் வடக்கில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உருவம் தோன்றியது. செல்வம், சக்தி மற்றும் மகிழ்ச்சி பற்றிய வழக்கமான புரிதலை மீறும் ஒருவர். அவரது பெயர் சித்தார்த்த கோதமர். ஆனால் அவர் புத்தர் என்ற பெயரில் உலகம் முழுவதும் அறியப்பட்டார். சாக்கிய குலத்தின் அரசரான சுத்தோதனரும் அவரது மனைவியும் அவருக்கு அடுத்து ஒரு ஆண் வாரிசை உருவாக்க முயன்றபோது அவரது கதை தொடங்குகிறது. ஆனால் அவர்கள் தடைகளை எதிர்கொண்டனர். ஒரு கனவில் ராணி மாயா 6 தந்தங்களைக் கொண்ட ஒரு பெரிய வெள்ளை யானை வருகை தந்தது. ராணி இறுதியாக கற்பமாக இருப்பதற்கான மிகவும் நம்பிக்கையான அறிகுறி என்றும், அவரது மகன் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்க விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்யத்தின் பூசாரிகள் சுட்டிக்காட்டினர். அழகான லும்பினி தோட்டத்திற்கு ஒரு பயணத்தின் போது ராணி தனது மகனை பெற்றெடுத்தார். அங்கு அவர் ஒரு அழகான மரத்தின் கிளைகளை பிடித்து தனது மகனை உலகிற்கு கொண்டு வந்தார். குழந்தை மிகவும் அழகாக இருந்தது. ஒரு ஒளிரும் ஒளி அவரை சூழ்ந்திருப்பதாக தோன்றியது. இது அவர் நிச்சயமாக ஒரு சிறப்பு குழந்தை என்பதை நிரூபித்தது. அசிதா என்ற புத்திசாலி முனிவர் குழந்தையை வரவழைத்தார். குழந்தையை பார்த்ததும் அவர் கண்ணீர் விட்டார். அவர் ஏன் அழுகிறார் என்று அவரிடம் கேட்டபோது, இளவரசர் உண்மையான முக்தியை அடைய வேண்டியவர் என்பதால்தான் முனிவர் தனது வாழ்நாள் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தார் என்று அவர் கூறினார். இருப்பினும் சித்தார்த்தன் தனது விதியை அடைவதற்குள் குரு இறந்திருப்பார். எனவே அவர் தேடிக்கொண்டிருந்த பதில்களைக் கண்டுபிடிக்க அவருக்கு வாய்ப்பு இருக்காது. அசிதர் மன்னரிடம் குழந்தை அரியணையில் அமர விரும்பும் வாரிசாக இருக்காது என்று விளக்கினார். அவரது நேரம் வரும்போது அவர் உண்மையை தேடி அரண்மனையை விட்டு வெளியேறுவார். விதியின் அழைப்பு தனது மகனை தனது ராஜ்யத்திலிருந்து அழைத்துச் செல்லும் என்று அவரது தந்தை அஞ்சியதால் சிறிய இளவரசன் சித்தார்த்த கோதமர் வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் விலகி வளர்க்கப்பட்டார். சித்தார்த்த கோதமர் உரிய வயதை அடைந்தபோது அவருக்கு பல இளம் இளவரசிகளை தனது மனைவியாக தேர்ந்தெடுக்க வழங்கப்பட்டது. அழகுக்கும் நற்குணத்துக்கும் பெயர் போன யசோதராவை முடிவு செய்தார். மன்னர் தம்பதியினருக்கு 3 அற்புதமான அரண்மனைகளை பரிசளித்தார். 1 கோடைகாலத்திற்கு ஏற்றது, மற்றொன்று மழைக்காலத்திற்கு தயாராக உள்ளது, மற்றும் 1 குளிர்கால அரண்மனை. அவை 3 இன்பங்களின் அரண்மனைகள் என்று அழைக்கப்பட்டன. அங்கு தம்பதியினர் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டிருந்தனர். இந்த தம்பதியினருக்கு ராகுலன் என்ற ஆரோக்கியமான குழந்தை பிறந்தது. மேலும் அவரது வாரிசு உறுதி செய்யப்பட்டதால் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். சித்தார்த்த கோதமரின் வாழ்க்கையின் மாற்றம். சித்தார்த்த கோதமர் அரச அரண்மனையின் சுவர்களுக்கு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டபோது அவரது வாழ்க்கையில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்பட்டன. இளவரசரின் பாதை கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாலும் அவர் உலகின் துயரத்தை சந்திக்க நேர்ந்தது. சித்தார்த்தன் அழகான உலகுடன் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் ஒருமுறை ஒரு கடுமையான நோயால் அவதிப்பட்ட ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. தனது பிரியமானவர்களும் இத்தகைய நோய்களுக்கு ஆளாகிறார்கள் என்பதை நினைக்கும்போது அவர் வேதனையாக இருந்தார். வயதானவர்களையும் அவர் பார்த்தார். அவர்களுடைய பலம் முழுவதும் அவர்களை கைவிட்ட அளவுக்கு வயதானவர்களாக இருந்தனர். வாழ்க்கையின் எல்லையையும் மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மையையும் சிந்திக்கத் தொடங்கினார். சித்தார்த்த கோதமர் எப்போதும் மூலையில் பதுங்கியிருந்த மரணத்தை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் வேதனை அடைந்தார். பின்பு அவர் வீடற்ற ஒரு மனிதனை சந்தித்தார். அவர் ஏழையாக தோன்றினார். ஆனால் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த ஒரு ஆவியைக் கொண்டிருந்தார். இளவரசர் அந்த துறவியிடம் சென்றார். உலகத் துன்பங்களிலிருந்து தனது ஆன்மாவை விடுவிப்பதற்காக தனது சுகபோக வாழ்க்கையை துறந்துவிட்டார் என்று கூறப்பட்டது. அரண்மனைக்கு திரும்பியதும் இளவரசர் சித்தார்த்தர் துறவியின் வார்த்தைகளைப் பற்றி நினைத்து திடீரென்று தனது விதி அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் ஆடம்பர வாழ்க்கையையும் இன்ப வாழ்க்கையையும் துறந்து ஆன்மீக தேடலில் இறங்க வேண்டியிருந்தது. இரவின் நிசப்தத்தில் சித்தார்த்த கோதமர் தனது தந்தையிடமிருந்து மறைந்து தனது சுய அறிவு பணியைத் தொடங்க தப்பி ஓடினார். சித்தார்த்த கோதமரின் ஆன்மீக பயணம். இளவரசர் சித்தார்த்த கோதமர் தனது ஆடம்பர வாழ்க்கை முறையை கைவிட்டு சுய கண்டுபிடிப்புக்கான தனது பயணத்தைத் தொடங்கினார். காட்டில் வாழ்ந்த மக்களைப் போலவே தனது பட்டாடைகளை எளிய ஆடைகளுக்காக விற்றார். அவர் இப்போது தனிமையில் இருந்தார். அவரது பணக்கார அரசவையின் பாராட்டுகளிலிருந்து விலகி சித்தார்த்த கோதமர் தனது பழைய வாழ்க்கை முறையுடன் தன்னை பிணைத்திருந்த அனைத்தையும் துறந்து தனது இலக்கை அடைய உதவக்கூடியவர்களை தேடி உலகம் முழுவதும் புறப்பட்டார். அலர கலாமாவிடமிருந்து தியான கலையை மாஸ்டர் கற்றுக்கொண்டு
புத்தரின் மனம் பாதிக விழிப்புணர்விலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எல்லையற்றதை மட்டுமே உணரக்கூடிய ஒன்றுமில்லாத சாம்ராஜ்யத்தின் நுட்பத்தை முழுமைப்படுத்தினார். இந்த பாடம் மதிப்புமிக்கது என்று சித்தார்த்தன் கருதினாலும், ஞானம் பெறுவதற்காக தான் தேடும் பதில் இதுவல்ல என்றே சித்தார்த்தன் நினைத்தான். பின்னர் அவர் மாஸ்டர் உத்தக ராமபுத்தருடன் தியானிக்கத் தொடங்கினார். அவர் புதிய தியான நுட்பங்களை அவருக்கு கற்பித்தார். அது அவரது சுய பிரதிபலிப்பை மேம்படுத்தியது. இளம் கதமர் பாடங்களை பாராட்டினார். ஆனால் அவை பயனுள்ளதாக இருந்தாலும் போதுமானதாக இல்லை என்று குறிப்பிட்டார். பின்னர் சித்தார்த்த கோதமர் மகத நாட்டிற்கு புறப்பட்டார். அங்கு துறவிகள் ஒன்றாக பயிற்சி செய்யக்கூடினர். சித்தார்த்தனைப் போலவே அவர்களும் வாழ்க்கையின் வசதிகளைத் துறந்து எளிமையாக வாழ்ந்தனர். புதியவரின் அர்ப்பணிப்பையும் அன்றாட நடைமுறைகளில் அவர் தன்னை ஒப்படைத்த விதத்தையும் அவர்கள் கவனித்தபோது, சித்தார்த்த கோதமர் ஞானம் பெறுவார் என்று துறவிகள் உறுதியாக நம்பினர். துறவிகளுடன் சித்தார்த்தன் வலி மற்றும் பசி காரணமாக தனது உடல் உணர்ந்த துன்பத்தை கடந்து செல்லக் கற்றுக்கொண்டார். அவர் தனது உடலையும் புலங்களையும் முழுமையாக ஆளத் தொடங்கினார். எதுவும் அவரை தொந்தரவு செய்ய முடியாது. அவர் இனி எதுவும் சாப்பிடவில்லை. அதனால் அவர் மெலிந்தும் பலவீனமாகவும் ஆனார். புத்தரின் வாழ்க்கையின் இந்த காலம் 6 ஆண்டு உண்ணாவிரதம் என்று அறியப்பட்டது. ஆனால் சித்தார்த்தனோ அவனது பலவீனம் தனக்கு நன்மையை விட தீமையையே அதிகம் விளைவிப்பதைக் கண்டான். அது அவரை முழுமையின் பாதையிலிருந்து விலக்கி வைத்திருந்தது. ஏனெனில் அவரது பகுத்தறிவு கூட தடைபட்டது. சித்தார்த்த கோதமரின் ஞானப்பெறுதல். ஒரு விவசாய பெண்ணின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இதன் விளைவாக துறவிகள் சித்தார்த்தனை வெறுக்க ஆரம்பித்தனர். ஏனெனில் அவருடைய பயணம் அவர்களுக்கு உண்மையாகத் தோன்றவில்லை. மிகப்பெரிய உண்ணாவிரதத்தைத் தொடர்ந்து சித்தார்த்த கோதமர் சிந்தித்து, எல்லா வகையான உச்சங்களும் பயனளிக்காது என்றும், அவர் இன்பம் மற்றும் முழுமையான தவம் இரண்டையும் தவிர்த்து நடுத்தர பாதையைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் உணர்ந்தார். ஆன்மீக பயிற்சியிலும் பொதுவாக வாழ்க்கையிலும் சமநிலையைக் கண்டறிவது முக்கியம் என்று சித்தார்த்தர் நம்பினார். பல ஆண்டுகள் அலைந்து திரிந்து கற்ற பிறகு சித்தார்த்தன் ஒரு அழகான அத்தி மரத்தில் தடுமாறினார். அது போதி மரம் என்று அறியப்பட்டது. சித்தார்த்த கோதமர் அதன் நிழலில் அமர்ந்து ஞானம் பெற்றவுடன் மட்டுமே எழுந்து நிற்பேன் என்று கூறினார். புல்லையும் இலைதழைகளையும் கொண்டு ஒரு மெத்தையை உருவாக்கி முகத்தை கிழக்கு நோக்கி திருப்பி உட்கார்ந்தார். அவர் தனது தியானத்தை மேற்கொண்டார். உலகின் ஆவிகள் மகிழ்ச்சியடைந்தன. ஆனால் அந்த சாதாரண மனிதன் பாதிக உலகத்துடன் அவனை பிணைத்துள்ள சங்கிலிகளை உடைக்க அசுரர்கள் அனுமதிக்கவில்லை. சித்தார்த்தனை இலட்சியத்திலிருந்து திசை திருப்ப ஆசை மற்றும் வஞ்சகத்தின் அரக்கனான மாறன் தோன்றினான். சித்தார்த்தனை எல்லா வகையிலும் கவர்ந்திழுக்க முயன்றான். மாறன் அழகிய பெண்களின் காட்சிகளைக் கொண்டு வந்து வன்முறைக் காட்சிகளால் சித்தார்த்தனின் கவனத்தை திசை திருப்ப முயன்றான். ஆனால் மாறன் எழுப்பிய அச்சமோ ஆசையோ சித்தார்த்த கோதமரை திசை திருப்ப முடியவில்லை. பிறகு மாறன் சித்தார்த்தனிடம் தனக்கு ஆதரவாகச் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரைக் கண்டுபிடிக்குமாறு சவால் விட்டான். அப்போதுதான் சித்தார்த்தன் கையால் தரையைத் தொட்டு பூமியே தனக்குச் சாட்சி என்று சமிக்கை செய்தான். ஒரு பௌர்ணமி இரவில் சித்தார்த்த கோதமர் அறியாமையையும் துன்பத்தையும் வென்றார். தனது கடந்த கால வாழ்க்கையை நினைவுகூர்ந்து, கர்மவினைப்படி நிகழும் பிறப்பு இறப்பு சுழற்சியைப் புரிந்து கொண்டு, இறுதியில் துன்பத்தை முடிவுக்குக் கொண்டுவரும் பாதையான 4 உன்னத உண்மைகளைப் புரிந்து கொண்ட பிறகு சித்தார்த்த கோதமர் இறுதியாக ஞானம் பெற்று புத்தராக மாறினார். தியானத்திலிருந்து முழுமையாக விழித்தெழுவார். புத்தர் யதார்த்தத்தின் இயல்பையும் துன்பத்தின் மூல காரணத்தையும் முக்திக்கான பாதையையும் முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் மேலும் 7 வாரங்கள் மரத்தடியில் இருந்தார். தனது அனுபவத்தின் ஆழத்தை உள்வாங்கியும் சிந்தித்தும் இருந்தார். நிர்வாணத்தை அடைந்த பிறகு புத்தர் தனது அறிவை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்து தனது போதனைகளை பரப்புவதில் அலையத் தொடங்கினார். சித்தார்த்த கோதமர் ஞானம் பெற்ற பிறகு இப்போது புத்தராக அவர் தனது போதனைகள் மூலம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற குறிக்கோளை நிறுவினார். இதனால் அவர்கள் துன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழியைக் கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலான மக்கள் அத்தகைய அறிவை பெற்று மற்றவர்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை என்பதை புத்தர் அறிந்திருந்தார். அவர் தனது போதனைகளை ஏற்றுக்கொள்ள மிகவும் பொருத்தமானவர்களைத் தேடினார். பின்னர் தனது சகதுறவிகளை நினைவு கூர்ந்தார். அவர்கள் ஆரம்பத்தில் அவரை சந்தேகத்துடன் எதிர்கொண்டனர். அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்தியபோது அவர் தனது பணியை கைவிட்டார் என்று நம்பினர். இருப்பினும்
அவர்களுக்கு முன்னால் நிற்கும் மனிதன் இனி அதே போல் இல்லை என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். அவர் அன்பு மற்றும் இரக்கம் நிறைந்த அமைதியான ஆற்றலை வெளிப்படுத்தினார். பாத்த போதனைகளின் முக்கிய பொருள் நான்கு பெரிய உண்மைகள். அவை பாத்தத்தின் நடைமுறையில் முக்கிய கருப்பொருள்களில் ஒன்றாக மாறியுள்ளன. முதலாவது துக்கம், துன்பத்தின் உண்மை. வாழ்க்கை இயல்பாகவே திருப்தியற்றது மற்றும் வேதனையானது என்று அது வலியுறுத்துகிறது. இது வாழ்க்கை துன்பம் மட்டுமே என்று அர்த்தமல்ல, மாறாக இருப்பின் அனைத்து நிபந்தனை அம்சங்களும் திருப்தியற்ற இயல்பை கொண்டுள்ளன. இது வலி, நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றால் துன்பப்படுவதை உள்ளடக்கியது. ஆனால் நிலையாமையின் மிகவும் நுட்பமான துன்பம் மற்றும் இருப்பின் உள்ளார்ந்த நிறைவேறாத தன்மையையும் குறிக்கிறது. இரண்டாவது, உண்மை துன்பத்தின் தோற்றுவாய் சமுதாயம். இது துன்பத்திற்கான காரணத்தை ஆசை அல்லது இணைப்பு என்று அடையாளம் காட்டுகிறது. இன்பம், இருப்பு மற்றும் இல்லாமைக்கான நமது தனியாத இயக்கத்திலிருந்து துன்பம் வருகிறது என்று புத்தர் கற்பித்தார். இந்த இயக்கம் அறியாமையில் வேரூன்றியுள்ளது. இது யதார்த்தத்தின் உண்மையான இயல்பு, குறிப்பாக அதன் நிரந்தரமற்ற தன்மை பற்றிய தவறான புரிதல் அல்லது அறியாமை.